அஞ்சு அஞ்சு வருஷமா வரோம். நான் கோயிலுக்கு வர்றதுல அமைதி எல்லாம் இருக்கு, நிறைவேறுது. இங்கே பிரார்த்தனை பண்ணால் இதெல்லாம் நடக்குது, நிறைய பேர் வராங்க. நேற்று வந்திருந்தால் நிறைய ஜனம் இருந்திருப்பாங்க. சரி, கோயில் விசேஷமான கோயில் தான். பாபாவையா? நான் வந்து 55 இப்போ பார்க்குறேன். இந்த கோயில் கட்டாததுக்கு முன்னாலேருந்து நான் பாபா நினச்சிருந்தாரு. மாற்றங்களும் வருது, கஷ்டங்களும் வருது. நான் ஏதோ ஒரு காலம் போயின்னுக்குது. அமைதியாக இருக்குது, இங்கே வந்தால் அமைதி. ரொம்ப நாளாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கான், நல்லா இதுவாக நிறைவேறுது. கஷ்டங்கள்லாம் இதுவாகுது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குது லைஃபு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கோயில் இதுவாக இருக்குது. விசேஷனால நார்மலாக எல்லா நாளும் நல்லா ஒரு இதுவாக நடக்குது. கோயில் சிறப்பாக பண்ணுறோம், எல்லாம் அப்பக்கா போயிட்டுருக்கு. பாபா வணங்குறதுக்கு எந்த ஒரு மாற்றம், லைஃப் நல்லா தான் இருக்குது. குடும்ப கஷ்டம், வேலை கஷ்டம், எதுவுமே அந்த அளவுக்கு இதுவாக தெரியலிங்க. மனசு நிம்மதியாக இருக்குது, எந்த ஒரு இது இல்லைங்க, நல்லாயிருக்கு. இல்லை மத அளவுக்கு போயிருக்கலாம், இங்கே தான் நம்ம லோக்கல்னால இப்படி வந்துட்டுருக்கோம். சிறப்பு வாய்ந்த நம்முடைய ஸ்ரீ சச்சிதானந்த சாய்பாபா திருக்கோயில் அரக்கோணம் மாநகருக்கு ஈசானி திக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பாபா நகர் என்று சொல்லக்கூடிய ஆலய இடத்துல சுமார் ஏறத்தாழ 7 ஆண்டு காலமாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டுதோறும் ஆண்டு விழா மற்றும் குரு பௌர்ணமி, அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி தசி, தீபாவளி, ஹோலி மற்றும் ஸ்ரீ ராமநவமி சிறப்பாக நடைபெறுது. பௌர்ணமியை வந்து யாகசாலை செய்து சிறப்பாக வேண்டியவருக்கு வேண்டிய வண்ணம் இறங்கி ஈந்தருளக்கூடிய தெய்வமாக எங்களுடைய சச்சிதானந்த சாய்பாபா செயல்படுகிறார். இவருடைய வணங்கியவர்கள் வாழ்க்கையில் இடர் நீங்கி இன்னல் நீங்கி இன்பத்தை நாளும் துய்ப்பது கண்கூடு. பல பேருக்கு அவருடைய அருளால் சந்தான சௌபாக்கியமும் செய் தொழில் அபிவிருத்தியும் குடும்ப மேன்மையும் பொருளாதார அபிவிருத்தியும் பெற்று பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நோய் இல்லாமல் வாழ்ந்து வராங்க. அந்த வரிசையில் இங்கே நிறைய அன்பர்கள், ஏன்னா இந்த சமயத்தில் சொல்கிறதுக்கு சாட்சி ஆள் இல்லை, இருந்தாலும் அவருடைய பிரதிநிதியாக இருந்து நாங்கள் சொல்கிறோம். நாங்களும் இங்கே தினமும் இங்கே பூஜை திருமணம் தடை வேண்டிக்கிறவங்கெல்லாம் தெய்வீக மரமான அரச மரம், அத்தி மரத்துக்கு, வேப்ப மரத்துக்கு பூஜை செய்து ஓமம் வளர்த்து அவங்க கையால் மாங்கல்யம் திருமாங்கல்யம் கட்டி பாபாவுடைய சங்கல்பம் செய்து சுமங்கலி பெண்கள் எல்லாம் அம்பாளுடைய பிரதிநிதியாக நினச்சி கொடுக்குறோம். இங்கே பெறுவதும் கொடுப்பதும் பாபா, எந்த பொருளையும் அவங்க கொடுக்கல. இப்போ இவர் இன்றைக்கி எத்தனை இவர் கொடுக்கல, பாபா கிட்ட ஒப்பச்சிடாரு. கொடுப்பதும் பாபா, பெறுவதும் பாபா, எல்லாமே பாபா. வாங்குபவர் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் அது பாபாவுடைய பிரசாதம். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த பாபா கோயிலில் யாராலையும் வர முடியாது. அவர் அழைச்சாதான் வர முடியும். இவர் எங்கள் மாமா இவர் பாம்பேலேருந்து வந்திருக்காரு. பாம்பேலேருந்து வந்திருக்கிறவர், அவர் குழந்தைக்கு இன்றைக்கி பிறந்தனால இன்னைக்கு அவர் இந்த பூஜையை செய்யறதுக்கு அங்கேருந்து வந்திருக்காரு. ஆனால் அவருக்கே தெரியாது இங்கே வருவோம் இங்கே செய்வோன்னு தெரியாது. ஆனால் பாபாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சிது அவர் குடும்பத்துக்கு. அதனால் குடும்பத்தோடு வந்து அவருடைய பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். பாபாவுக்கு பிடிச்சமான செயலே என்னென்னா அன்னதானம். அன்னதானத்தில் வந்து இந்த கலியுகத்தில் வந்து உயிர்கள் அன்னத்தை பற்றி இருப்பதாக நம்ம முன்னோர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகத்தில் உயிர்கள் அன்னத்தை பற்றி இருக்கிறாங்க. அப்போ அன்னத்தை பற்றி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஜீவகாருண்யமாக நம்மளால் முடிஞ்சது செய்யறது. அதை பாபாவுடைய சன்னிதானத்தில் செய்யும்போது என்ன சிறப்பு? ஏன் பாபாவுடைய சன்னிதானத்தில் செய்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னாங்கன்னா, ஒருத்தர் சூது வாது கொலை களவு செய்கிறாருன்னு வச்சிங்களா, அவங்க வீட்டில் யாருன்னா போய் சாப்பிட மாட்டாங்க, யாராவது தானம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க செய்த பாவம் சாப்பிட்றவங்கள வரும். ஒரு வீட்டில் நம்ம சாப்பிட்டுட்டோன்னு வச்சிங்களா, அவங்களுக்கு எதிராக பேசுனா உண்ட வீட்டுக்கு ரெண்டாக்கம் பண்ணணுவாங்க. ஸோ உப்பிட்டவருக்கே நீ ஒரு துரோகம் பண்ணுறியான்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த நிலையிலையும் பாபாவை நினைத்து அந்த பிரசாதத்தை அவருடைய திருவடியில் வச்சு நம்ம வாங்கும் பொழுது அது பாபாவுடைய பிரசாதம்.
இப்ப ராமர்ன்ற வீட்டுல போய் சாப்பிட்டா ராமன் சாப்பாடு, முனியம்மா போட்டாலும் முனியம்மா சாப்பாடு போட்டாங்க. ஆனா இங்க யாரு போட்டாலும் யாரு செய்தாலும் அவங்க பேர் வரதில்ல, பாபாவுடைய பிரசாதம் தான். அப்ப பாபாவுடைய பிரசாதத்தை அருந்துபவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞானம் வரும். ஏன் பாபா வந்து ஃபேமஸ் ஆகிறார், சிறப்பா அமைகிறார் அப்படின்னா, தெய்வம் ஞானத்தின் வடிவத்திலே சொல்றாங்க, ஞானமே தெய்வமா இருக்குதுன்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். அப்போ ஞானத்தை பாபா தருவார், அந்த ஞானத்தை பெற்று அது செயல்பட நடக்கிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வேணும், பொறுமை வேணும், கான்ஃபிடென்ட் வேணும், பி சைலண்ட், அதாவது அமைதியாக இருக்கணும், கான்ஃபிடென்டாக இருந்தால் உங்களுக்கு பாபாவுடைய பேரொருள் சீக்கிரமாக கிடைக்கும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி நம்முடைய ஆலயத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சுமாராக ஒரு 500 பேர்லேருந்து ஒரு 750 பேர் வரைக்கும் இங்கே வந்து பசியாற்று வித்தல், பாபாவுடைய பசிய அன்னதானம் சொல்கிறத விட பசியாற்று வித்தல்னு சொல்லலாம் செய்கிறாங்க. அது இல்லாமல் தினமும் வந்து அவங்கவுங்களுக்கு திருமணம் வைபவம் கல்யாண நாள் மற்ற நாள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, பாபா கிட்டே இங்கே வந்து சொல்லிட்டு ஆலய தர்மகர்த்தா கிட்ட அதுக்குரிய பணமாக கொடுத்துட்டாலும் சரி, பொருளாக கொடுத்தாலும் சரி, அவங்க 100 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 1,00,000 ரூபா கொடுத்தாலும் சரி, எல்லாமே பாபாக்கு. அந்த மாதிரி பாபாவுடைய அருள் ஆசிக்கு எல்லோரும் பாத்திரமாகணும். இந்த ஆலயம் சிறப்பு மிக்க ஆலயம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில், அரக்கோணம் நகருக்கு வடபால் வடக்கு திசையில் சாய்ராம் சிட்டி நகர், அதாவது செல்வம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கு. அமைதியான காற்றோட்டமான இடம், எத்தனை பிரச்சனைகள் தலைவலிகள் குடும்பத்தில் பற்றி இருந்தாலும் பாபாவுடைய பாதத்தை பற்றி இந்த ஆலயத்தில் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அவர் வெளியே போனாரே அவருக்கு ஃபஸ்ட்டு நிம்மதியான துப்பம் வரும், உடம்புல இருக்கிற பிபி குறையும், டென்ஷன் குறையும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு குறையும், வேலை இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு தருவதில் பாபா மாதிரி சிறப்பானவர் யாரும் கிடையாது. இன்னொரு அற்புதமான வேணும்னா சாட்சி இல்லைன்னா என்னையே சாட்சி, நான் 2 வருஷமாக ஒரு நிலம் வாங்கணும், பம்ப்செட்டோட இருக்கக்கூடிய நிலம் வாங்கணும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தேன். கடந்த 1 வருஷமாக பாபா கோயிலுக்கு வரும்போதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன், சீக்கிரம் எனக்கு வந்து நிலம் அமைஞ்சிச்சின்னா அதில் ஃபஸ்ட்டில் வரக்கூடிய வெள்ளாமையை வந்து பாபாவுக்கு தான் அன்னதானம் செய்ய வைக்கணும் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு முறையும் பாபா கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கேன், பிரார்த்தனையை வச்சுட்டு அவருக்கு அதனுடைய அருளால் எனக்கு சீக்கிரம் இங்கே அந்த பக்கம் சாலை பக்கத்தில் பெருமாள்ராஜ்பேட்டையில் அமைஞ்சது. அரிசி வந்தவொடனே முதல்ல அரிசி எடுத்து வந்து பாபா கொடுத்துட்டேன், எடுத்து வந்து கொடுத்துட்டு அரிசி மட்டும் எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு சில மளிகை பொருளை எடுத்து வந்து வச்சோம். அந்த மாதிரி அவர் வேண்டுதலில் நியாயம் இருக்கணும் ஃபஸ்ட்டு, நம்ம பாபா கிட்டே எது கேட்டாலும் கொடுப்பாருன்னு நினைக்கக்கூடாது, அந்த பிரார்த்தனையில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நியாயம் இருக்கணும், அதில் தர்மம் இருக்கணும், அந்த தர்மத்தோடு நியாயத்தோடு பணிவன்போடு நம்பிக்கையோடு அவர் பாதத்தை பணிபவர்களுக்கு ஒரு நாளும் தாழ்வு கிடையாது. மற்றும் மீண்டும் நான் பாபா கிட்ட விண்ணப்பிக்கிறேன், எங்களுடைய குமாரர்களுக்கு திடப்பணி வருவாய் வரணும்னு அதுக்கான முயற்சியில் வேண்டியிருக்கேன். அவருடைய அருளால் நல்லபடியாக சீக்கிரம் அவங்களுக்கு திடப்பணி வருவாய் வந்துச்சுன்னா பாபா என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும்னு நினைச்சு பிரார்த்திக்கிறோம். வரக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய அரக்கோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சாய்பாபா சிட்டியில் இருக்கக்கூடிய மெய்ய முக்கியமான இடத்துல இருக்க, அதாவது இந்த நகருக்கே ஒலி இதுதான். ஒவ்வொரு நாளும் ஆரத்தி செய்கிறது, காலையில் காக்கடா ஆரத்தி செய்கிறாங்க 6 மணி அளவில். அந்த ஆரத்தியை யார் ஒருவர் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஆயுளும் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். காலையில் அது வந்து பிரம்ம முகூர்த்தம் முடிகிற செய்கின்ற வேலையில், கதிரவன் எழுகின்ற வேலையில் நம்முடைய கவலைகள் நீங்க அந்த ஆரத்தியை செய்கிறாங்க. இங்கே வந்து பாபா கோயிலில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் தனிப்பட்ட ஒருவருக்காக செய்யல, இந்த உலகம் உய்ய வேண்டும், உலகம் உய்ய வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் பஞ்சம் பிணி இல்லாமல் உலகம் சமாதான நிலையை சிறப்பாக அமையணும்னு தான் இந்த கோயில் தர்மகர்த்தாக்கெல்லாம் சிறப்பாக செய்து வந்த கேட்டுறாரு நம்முடைய நண்பர் திருவாளர் சசிகுமார், அவருடைய தர்மபத்னி லதா அம்மையார், அவருடைய குடும்பத்தார் வந்து ஆலயத்தை சிறப்பாக கண் இமை போல பார்த்து ரட்சிக்கிறாங்க. எத்தனையோ வேலை இருந்தாலும் அவங்க குடும்பம் பாபாக்காக செயல்படுது, அவருக்கு மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாரு, அவருக்கு பாபா தான் சம்பளம் தரணும். நிறைய வாட்டி சொல்வார், ஐயா ஆலய கட்டுமான பணிக்கு இவ்வளோ வாயிச்சு இவ்வளோ வசூலாச்சு, மேற்கொண்டு இப்போ அன்னதானம் கூட கட்டிட்டு இருக்காங்க, அவங்கவுங்க கூட விருப்பப்பட்டதை தராங்க. ஒரு கட்டத்தில் யாரும் தரலைன்னும் போது அவருக்கு மகளுக்கு போட்ட நகையை எடுத்து போயிட்டு வச்சு அந்த பணியை முடித்தார். அந்த மாதிரி ஆத்மாத்தமாக இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய அன்பராக இருக்கார். இதில் ஆரத்தி சொன்ன காலையில் கேட்கக்கூடியது காக்கடா ஆரத்தி, அது ஆரோக்கியம் உண்டாகும். மத்தியானம் செய்யக்கூடிய ஆரத்தியை வந்து லக்ஷ்மி கடாட்சம்,
இன்னைக்கு இந்த சமய ஆரத்தி பண்ணவங்களுக்கு எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு நாராயணன் மாதிரி நல்ல மனவாளன் கிடைக்கும், திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய கணவன் அவங்களுடைய மனைவியார் இதயத்தில் வச்சுக்கிட்டு தன்னை மனைவியை தவிர மற்ற பெண்டீரை நோக்க மாட்டாங்க அப்படின்னா மன கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அன்னோன்னு ஏற்படும். அது இந்த மதிய ஆரத்திக்கு. அதுக்கப்புறம் வந்து தூப ஆரத்தின்னு சொல்லக்கூடிய மாலை 6 மணிக்கு அந்த ஆரத்தி செய்யும்போது என்னென்னா சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் பெருகும். லாஸ்ட்ல செய்யக்கூடியது வந்து தேக ஆரத்தி 8 மணிக்கு அது வந்து மோட்ச ஆரத்தின்னு சொல்லுவாங்க. நம்முடைய எவ்ரி ப்ராப்ளம் சால்வ் பை பாபா, நம்முடைய எல்லா பிரச்சனையும் பாபாவால் சால்வ் ஆகும். அதுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும், பொறுமை வேணும். அன்பர்கள் எல்லாம் நம்முடைய அருள்மிகு சச்சிதானந்த சாய்பாபா ஆலயத்துக்கு வாங்க, அவருடைய திருவுருளை பெறுங்க, அவர் அளிக்கின்ற பிரசாதத்தை உண்டு நம்முடைய மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் பெறுங்க. விருப்பப்பட்டால் நீங்களும் அன்னதானத்துக்கு பொன்னோ பொருளோ பணமோ கொடுத்து உதவி செய்யலாம் என்று கூறி பாபாவுடைய பேரொருள் உங்களை எல்லோரும் வழிநடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நான் பேர் ஜெயதிமுனுசாமி, நான் மேலத்மையில் தான் இருக்கிறேன். நான் தினமும் பாபாவின் கோயிலுக்கு வருகிறேன். 1919 வருகிறேன். இந்த கோயில் சிறிய கோயிலாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது பெரியதாக்கி பாபாவையும் பெரியதாக்கி தினமும் அன்னதானமும் கொடுக்கிறார்கள். பிறருக்கு சில வழிகள் உரிமை காட்டுகிறார். எனக்கு கால் வராமல் ரொம்ப நேரம் அவதிப்படுத்தி கொண்டிருந்தேன். இப்பொழுது நடக்க கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. இன்னும் மேலும் நான் நடக்க பாபாவுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோக இங்கு பௌர்ணமி தினத்தன்று நல்ல நிலையில் நல்ல தீபார்த்தனையும் நல்ல பொருள்களும் கிடைக்கின்றன. அதாவது அந்த பௌர்ணமி நேரத்தில் நம்மளும் வந்திருந்தால் நாம் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும், பாபாவின் அருளால் கைகூடும். தினமும் அன்னதானம் உண்டு. யார் கொடுக்கிறார்களோ கொடுக்கிறதையோ அதை பற்றி சசி சாய்க்கு தெரியாது. ஆனால் தினமும் அன்னதானம் கொடுப்பதற்கு அதை கைவரண்டு கொடுக்கிறார். மகம் குளிர சாப்பிடுகின்றோம். நான் 2019 இன்னும் அந்த அன்னதானத்தை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் வீட்டில் இல்லையெல்லாம் அன்னதானம் தான் எனக்கு முக்கியம் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த மாதிரி அரிய சந்தர்ப்பத்தை நீங்கள் நாடி இக்கோயிலுக்கு தங்களால் இயன்ற பொருளுதவியை கொடுத்து அன்புடன் வாழ்த்த அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சமையல் கூடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள், அது இப்பொழுது நடைமுறையில் வந்திருக்கிறது. அதை 2 வருடத்துக்கு முன்னால் கேட்ட கேட்டுகளை இப்பொழுது 3 மடங்காகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். அந்த கேட்டை போட்டுவிட்டு வயிறார 500-700 பேருக்கு அது உள்ள சாப்பிடலாம். இப்பொழுது தற்சதமாக அந்த அன்னக்கூடத்தில் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வைபோகம் திருப்பதியில் நடக்கிற போல டெய்லி தினந்தோறும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பாபாவுடன் தயவால் தான் இந்த காரியமெல்லாம் நடக்கிறது என்பதை மிகவும் செல்ல தெளிவுடன் நான் கூறிக்கொள்கிறேன். எனக்கு என் கால்கள் நல்ல ஆக வேண்டும் என்று இன்னும் பாபாவை அறிந்து கேட்டுக்கொள்கின்றேன். நான் நடக்க முடியவில்லை, இப்பொழுது நடக்க வைத்துவிட்டால் மேலும் எனக்கு நடப்பாத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.